சங்கராம்ஷ பூம சங்கராரிய பீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வர அங்கத்தேஷு உபஜாயிலே
இந்த விஷயம் ஏதாவது எனக்கு உபயோகப்படுத்திக்கலாமா, உபயோகப்படலாம் என்கிற இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தி, அதுக்கு இஷ்டசாதனதா ஞானம்னு பேர். இஷ்டசாதனதா ஞானேன இச்சா ஜாயதே, இச்சையா கிருதம் ஜாயதே, கிருத்தியா பிரவர்த்தவே. இப்படி சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. ஒரு ஏதோ ஒன்று பண்றதா இருந்தால் இதெல்லாம் வேணும். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பண்றதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு இஷ்டசாதனதா ஞானம் இருக்கு. அதனால என்ன ஏதோ ஒரு உபயோகம் இருக்குன்னு நினைச்சிட்டுதான் பண்ணிடுவான். அந்த உபயோகம் இருக்குன்னு நினைச்ச உடனே ஆசை வரும், இதம் மே அவது அப்படின்னா, இதம் எனக்கு இஷ்ட சாதனம், இது எனக்கு இஷ்ட சாதனம், இது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருள், அப்படி ஒரு ஞானம் வந்த உடனே அயம் பதார்த்தமாக மனோபோகம், இது எனக்கு கிடைக்கட்டும் அப்படி ஒரு இச்சை. அது வந்த உடனே அதுக்கு ஒரு பிரயத்தனம், அது பிரயத்தனம் வந்தால் சரீரம் தானே போயிடும், பிரிக்க முடியாது. சங்கா சஞ்சாயதே காம, காமம்னா விஷயச்சா, காம காம குரோதோ விஜாய, காமம் வந்தால் எப்படி குரோதம் வரும்? ஆமா, காமம் வந்தால் உடனே குரோதம் வரும், குரோதம் எப்படி கிடையாது, கிடைக்கிறது இல்லையே நான் அப்படி இல்ல, மோஸ்ட்லி கிடைக்காது அப்படி கிடையாது, மோஸ்ட்லி கிடைக்காது, கிடைக்காம இருக்கலாம், கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் நம்ம போறோம். சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் கிடைக்கலாம், ஆனா அதிர்ஷ்டம் இருக்குமோ இல்லையோ யாருக்கு தெரியும். அதிர்ஷ்டம் இல்லாம கிடைக்காத இருந்தால் நடுவில் ஏதோ ஒரு ஒப்ஸ்டக்கிள் வரதா இருந்தால் உடனே கோபம் வரும். அப்போ விஷயாந்தியாக விஷயத்தை உள்ளுக்குள்ள போட்டு அது நிறைய நினைச்சு இருக்காங்க சாதாரணமா அர்த்தம். விஷயான் தியாயதா புண்ணா அப்படியே விஷயத்தே தியான தியாயதா புருஷனுடைய விசேஷம், பும்சா என்பது சக்தி. புமான் புமாம்சோ புமாம்சா, புமாம்சம் புமாம்சோ பும்சா, பும்சா பும்சியாம் புத்தி அப்படி ஒரு சப்தம், அதனுடைய சக்தி ஏகோதனம் பும்சா. விஷயத்தை தியானம் பண்ற பண்ணிட்டு இருக்கக்கூடிய புருஷனுக்கு அப்படியா, விஷயம் தியாயதா பும்சா புருஷனுக்கு, தேசு அந்த விஷயங்களில் சங்கா ஆபத்தி அட்டாச்மெண்ட் உபஜாயதே வருவது, சங்கா சங்கத்திலிருந்து பஞ்சனி, காமகா ஜாயதே சங்கா சஞ்சாயதே காமகா சங்கத்திலிருந்து காமம் வரும், சரியான பயன். காமா சோதா அபிஜாயதே காமத்திலிருந்து குரோதம் வரும், குரோதா பவதி சமோகா குரோதத்திலிருந்து குரோதம் வந்த உடனே இப்ப எப்படி இருக்குன்னா, குரோதம் வந்தால் அதுக்கப்புறம் அது நடக்கிறதா இருந்தால் குரோதம் போயிடும், நடக்கிறது இல்லைன்னா அது அப்படி எடுத்துக்கணும். இப்போ சங்கம் வந்த உடனே அந்த விஷயம் கிடைக்கிறதா இருந்தால் காமம் வராது, தெரியணும். சங்கம் வந்த உடனே விஷயம் கிடைக்கிறதா இருந்தால் காமம் வராது, ஏன்னா விஷயம் கிடைச்சிருக்கு இல்லையா. ஆனா சங்கம் வந்தால் வந்த அப்புறம் விஷயம் கிடைக்கிறது இல்லைன்னா காமம் வரும், காமம் வந்து விஷயம் கிடைக்கிறதா இருந்தால் குரோதம் வராது, ஆனா காமம் இருக்கு விஷயம் கிடைக்கலன்னா குரோதம் வரும், குரோதம் வந்த உடனே விஷயம் கிடைக்கிறதா இருந்தால் அப்புறம் சமூகம் வராது, குரோதம் வந்து விஷயம் கிடைக்கலன்னா சமூகம் வரும். அப்படி எல்லாருக்கும் கேட்கணும், குரோதா பவதி சமூகம், சமூகம் வந்து உடனே விஷயம் கிடைச்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப சமூகம் வருது அவர்களை கொடுக்கலாம், யாரும் வந்து அந்த விஷயத்தை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா சமூகம் உடனே ஆகலாது வந்து, ஆனா சமூகம் வந்து விஷயம் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாம் இதா போயிடும், ஸ்ருதி பிரமா ஸ்ருதி பிரம்சா புத்தி நாசகா புத்தி நாசா பிரசதி அவரே சொல்றாரு பார்க்கலாம். அசதி சமாத்தியாசே பிரமாத பிரகார உபன்யஸ்தா, இதுக்கெல்லாம் இருக்கு எதுக்காக கீதையில் சொல்றதுனால், சமாத்தியாசம் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு உபதேசம் சொன்னா இல்லையா, எதோஷதி கௌந்தேயா புருஷத்தை விபச்சிதா இந்திரியாணி பிரதா பிரமாதினி அரந்தி பிரசதம் மனஹா வாணி கொண்டிருக்கார். அந்த இந்திரியங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இல்லைனால், சமாத்தியாசத்தை பண்றது இல்லைனால், மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றது இல்லைனால், பரமாத்ம தியானத்தை பண்றது இல்லைனால், இந்த இந்திரியங்கள் வந்து பிரமதனம் பண்ணி உங்களுடைய மனசு வேற விஷயத்துல பண்ணி பண்ணிவிடும்.
அதனால சமாதி அத்தியாசம் பண்ணிட்டே இருக்கணும். மூக்ஷவாதி தான் சொல்றது, சமாதி அத்தியாசம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு உபதேசம் கொடுத்துருக்க, அந்த உபதேசத்தை கவனிக்கலைனா என்ன வரும் சொல்ற, அந்த உபதேசத்தை கவனிக்கலைன்னா இப்படி வரும் சொல்ற. அவ்வளவுதான், அகதி சமாதி அத்தியாசே வரும். அகதி சமாதி அத்தியாசே அகதினா இல்லைனா சமாதி அத்தியாசம் பண்றது இல்லைனால், சமாதி அத்தியாசம் பண்ணாம இருக்கிறதா இல்ல, சமாதி ஏ அனுபவிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணாம எப்பொழுதும் வாக்கிய திருஷ்டியா இருந்திருந்தால் அகதி, சதி என்னுடைய ஒவ்வொரு அகதி, சதி இருக்கிறதா இருந்தார், அகதி இல்லாம இருந்தார், அகதி சமாதி அத்தியாசே சமாதி அத்தியாசம் இல்லாம இருந்தால் பிரமாத பிரகாரம் உபன்யசா, அந்த பிரமாதம் கிரமமா வரும், கிழக்கே போறது இல்லையா, அது கிரமமா சம்பவிக்கும் நடக்கும். அதுதான் இங்க சொல்றா சொல்றாங்க, அந்த எப்படி கிழக்கே போறதுன்னு சொல்றாரு. யாழ் விஷயம் சாகரத்தை உண்டாயிலே கிரமமா சொல்றாங்க உபன்யசா. பண்போ ஏய விஷய சந்நிதி பதார்த்த வியாக்கியம், ஒவ்வொரு பதத்துக்கு ஓய்வு சொல்ற யாயதோ விஷயான் புத்தகம் சங்கத்தேஷு உபஜாயே சொல்றா இல்லையா, சங்கம்னா என்ன, விஷய சந்நிதி, விஷயத்தோட ஆதிமுக்கியம் சங்கம்னு பேர். அச்சா அங்கம் ஏய விஷய சந்நிதி சம்மோகோ விவேக பராமுகத்தோ, சம்மோகோ ஜாயே சொல்ற சங்கா சஞ்சாயதே காம, காமம் தான் பிரசித்தம், அது வியாக்கியானம் தேவையில்லை. காமா குரோதோபி ஜாயதே, அதுவும் பிரசித்தம், வியாக்கியானம் தேவையில்லை. குரோதா பகுதி சம்மோகம் சொல்றா இல்லையா, அது என்ன சொல்ற, சமூகம்னா விவேக பராமுகத்தோ, விவேகத்தோட ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனோவிருத்தி வருது, விவேகத்துக்கு பிரதிபந்தகமான ஒரு மனோவிகாரம் ஏற்படுறது, இதுக்கு சமூகம் காமா ஸ்டேஜ் போறது அந்த மாதிரி கிடையாது. கோலமே கட்டு போறது அப்படி இல்லை, விவேகம் இல்லாம வருது, விவேகத்துக்கு அவிவேகம் ஏற்படுறது, அவிவேகம் எது சரி எது வாஸ்தவம் எது இல்லாம அவாஸ்தவம் எது பண்ணக்கூடியது பெண்ணாம இருக்கிறது, அந்த ஒரு விவேகம் நஷ்டமாகும். அந்த வரைக்கும் எந்த விவேகம் போகிறது, அதுதான் சொல்றா சமூகம் விவேக பராமுகத்துவம். பராமுகத்துவம் தெரியுமா, அபிமுகத்துவம் என்றது விபரீதம், அபிமுகம் பராமுகம், அபினா அது அனுகூல நஷ்டம், பரா ஆப்போசிட் திருவி போறது, விவேகத்தோட விவேகத்தோட திருவி போறது, விவேகத்தோட திருவி போறது, அதுக்கெல்லாம் விவேக பராமுகத்துவம் அது வந்து சேர்ந்து சமூகம். ஸ்மிருதி விக்ரமா தத்துவானுசந்தானாபாவ, ஸ்மிருதி விக்ரமம், ஸ்மிருதி விக்ரமம் எப்படி வருது, சாதாரணமா அதுக்கு அர்த்தம் எடுக்க முடியாது. இப்போ எந்த விஷயத்தை நினைச்சுட்டு இருக்கிறதோ அந்த விஷயம் சூரிய ஸ்மிருதியும் போறதா, அப்படி இல்லை, அந்த விஷயத்தை மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்தது ஸ்மிருதி விக்ரமம்னா என்னுடைய எது எது மறக்காம இருக்கணுமோ அது மறந்து போகும். தத்துவம், தத்துவம் என்ன, இது லோக விவகாரத்தில் தெரிவிக்க வேண்டிய விஷயம், பிரம்ம ஞானம் இருக்கட்டும், சாதாரணமான ஒரு விஷயம் உண்மையா அங்கே எது கவனிக்க வேண்டியதா இருக்கோ அது கவனிக்காம இல்லாம போயிடும். அந்த இடத்துல குரோதம் வந்தவுடனே சமூகம் ஏற்படுறதுனால் விவேகம் போயிட்டுனால் உண்மையா எங்க எது நினைக்கணுமோ அங்கே அது நினைக்க முடியாத போயிடும். இதுக்கு பேரு ஸ்மிருதி விக்ரமம், வர முடியாம வரணும், எழுதி வரணும், ஆனால் வர முடியாது போயிடும். புத்தி நாசோ விபரீத தாவணோபதயத்தோ உபதய தோஷேன பிரதிபத்திய ஞானத்திய மோட்சப்பிரதத்வாமத்யாபாவா, புத்தி நாசத்துக்கு பேர் சாஸ்திரம் விபரீத தாவோ பாவோபதய தோஷேன, விபரீத தாவத்தினுடைய உபதயம் என்கிற தோஷம், உபதயம்னா வர்த்திக்கிறது வியாப்தியாக உபதயம், உபதயம் அபதயம் உபதயம் உபதயமான ஒரு தோஷம், உபதயம் என்ற ஒரு தோஷம், அந்த தோஷத்தினால பிரதிபந்தத்தை ஞானத்தையா, இந்த தோஷம் வந்து ஞானத்துக்கு பிரதிபந்தம்,
அப்ப அந்த தோஷத்தினால பிரதிபத்தமா இருக்கக்கூடிய ஞானம், ஞானம் பிரதிபத்தமா இருக்கக்கூடியது, பிரதிபந்தம் ஏற்படுறது ஞானத்துக்கு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய மோட்ச பிரதத்துவ சாமர்த்தியாபாவம், நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் இருந்தாலும் அது மோட்சத்தை கொடுக்க முடியாது போயிடும், அவித்தியை நிவர்த்தனம் பண்ண முடியாது போயிடும். அந்த ஞானத்தினால அந்த ஞானம் உபயோகம் இல்லாம போயிடும். இதுதான் புத்தி நாசம் இருக்கு. புத்தி நாசம் தான், புத்தியை கெட்டு போறது சாதாரணமா சொல்லலாம். ஆனா இங்கே இந்த மோட்ச சாஸ்திரத்துல வர்றதா அதுக்கு யுக்தமான அர்த்தம் சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன். இல்ல இப்போ ஞானம்னா இப்போ இது யாரை பத்தி சொல்ற? சாதாரணமா இருக்கு, ஒன்றும் தெரியாததுக்கு இப்போ தெரியாததை பத்தி சொல்லல. தெரிஞ்சுண்டு இப்போ பண்டிதனா இருந்துட்டு தியானம் பண்ணலைதான். நான் பண்டிதனா இருக்கேன், எனக்கு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால தியானம் தேவையில்லை. விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் வராது நீங்க விட்டு நினைக்கிறதா இருந்தால் அவரே வாங்க பண்றது. ஒன்றும் தெரியாதவன பத்தி சொல்லலை. எல்லாம் தெரிஞ்சுண்டு நான் தெரிஞ்சவனா இருக்கேன், விஷயங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு இந்திரியங்கள் என்ன ஒன்றும் பண்ணாது, அதனால நான் விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு என்ன வரப்போகுது, விஷயம் தெரியவில்லையா இருக்கு. நீங்க நினைக்கிறதா இருந்தால் அது தப்பு. நீங்க எவ்வளவு வித்வானா இருந்தாலும் இந்திரியங்கள் அதனுடைய வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால கிடையாது. சமாதி அத்தியாசம் இல்லைன்னா கூட விஷயங்களோ தேவைப்படாத ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
துவேஷம் ஈர்த்தைஸ்து விஷயம் இந்திரியை இந்திரியின் விசேஷம் இந்திரியை ஈர்ஷைகி இந்திரியை ராகத்வேஷ வியூக்தை ராகத்வேஷங்களோட சம்பந்தம் இல்லாம இந்திரியங்கள் வச்சுருந்தாலும் விசேஷங்களே வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது தப்பு கிடையாது அர்த்தம் இல்லை ராகத்வேஷ வியூக்தைஸ்து இந்திரியை விஷயான் சரண் விஷயான் சரண் அப்படின்னு விஷயத்தோட சம்பந்தம் வச்சுருந்தாலும் சரதி சரதினு அதோட சம்பந்தம் ஏற்படும் ஏற்படும் வச்சிருந்தாலும் ஆத்ம வசியை அதுவும் இந்திரியத்தோட விசேஷம் இந்த ஸ்லோகத்துல இந்திரியத்துக்கு ரெண்டு விசேஷம் ராகத்வேஷம் ஆத்ம வசியம் ஆத்மா நான் எனக்கு வசியமா இருக்கு நான் இந்திரியத்துக்கு வசியம் கிடையாது இந்திரியம் சொல்ற மாதிரி நான் பண்றது கிடையாது நான் பண்றதோ சொல்ற மாதிரி இந்திரியம் பண்ற மாதிரி இந்திரியம் நடக்கிற மாதிரி எனக்கு அதீனமா வச்சிருக்கிறதா என்றால் ஆத்மா வசியை ராகத்வேஷம் யூக்தைஸ்தோ இந்திரியைகி விஷயா சரண் சரண் அபி விஷய சம்பந்தம் வச்சிருந்தாலும் ஆத்மா பிரசாதம் அதிகரிச்சது ஆத்மாவுக்கு குறைகிறார் விதேயாத்மத்துவம் வசீகிருத மனத்துவம் அர்த்தம் சொல்றாரு ஆத்ம வசியில் விதேய ஆத்மா இருக்கிற சோகத்துல அதனுடைய அர்த்தம் வசீகிருத மனத்துவம் மனசு வசமா இருந்தால் இந்திரியம் ஒண்ணும் பண்ணாது மத்த இந்திரியங்கள் மனசுக்கு அனுசரிச்சுதான் இந்திரியங்கள் போகும் மனசு வசமா இருக்குன்னா இந்திரியம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது அதனால விதேயாத்மத்துவம்னா வசீகிருத மனத்துவம் பிரமாதோ நைர்மல்யம் பந்தராதித்யம் பிரமாதம் இல்லை பிரசாதம் பிரசாதம் அதிகரிச்சது இல்லையா பிரசாதம் என்ன நைர்மல்யம் நைர்மல்யம் என்ன பந்தராதித்யம் பந்தம் இல்லாம இருக்கிறது
அதுக்கப்புறம் ராகத்வேஷங்கள் போறதும் சொல்லமாய் தெரியல. ஆனா பிரஜாயாக உற்பத்தி தியான் ராகம் முன்னாடியே சாதனத்துல ராகத்வேஷாதி ஆகித்யம் அபேட்சிதம். வைராக்கியம் ஞானத்துக்கு சாதனம் தானே சாஸ்திரத்தில் இருக்க. வைராக்கியம் ஞானத்துக்கு சாதனம், தத்துவ ஞானத்துக்கு உபாயம் சொல்றது இல்லையா சாஸ்திரத்துல? வைராக்கியம் என்ன? ராகாபாவம். ராகாபாவம் தானே வைராக்கியம். ராகாபாவம் முன்னாடியே ரேஷம் முன்னாடி போடு, ராகம் தான் போடுறது கஷ்டம். ரேஷம் இல்லாம இருக்கிறது பெரிய இது நமக்கு சாதாரணமா இருந்தா கூட துவேஷம் இல்லாம இருக்கலாம். மக்களவாதம் மேல துவேஷம் இல்லாம இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஆனா சாதாரணமா கூட இருக்கிறவருக்கு கூட, சம்சாரியா இருக்கிறவருக்கு கூட, பல மனுஷன் நல்லவரா இருக்கிற நல்லவரா இருக்கிற பச்சனங்கள் இருக்க சம்சாரியா தான் இருக்கா. சம்சாரத்தோட சம்பந்தம் வச்சுட்டு இருக்கிறவா இருந்தாலும் துவேஷம் கிடையாது, அத்வேஷா அத்வேஷா சர்வகூடாரா. துவேஷம் தான் என்ன? இன்னொரு இன்னொரு ஜீவிக்கு பிரியம் கிடைக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம், இன்னொருத்தனுக்கு நல்லது வரக்கூடாது அந்த ஒரு எண்ணம். அது சாதாரணமா சத்தியங்களுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு துஷ்டமா இருக்கு. அவனுக்கு சரியா இருக்கக்கூடாது, கிடைக்கிறது கிடைக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணம் சாதாரணமா நமக்கே வரதில்லை. சாதாரணமா இருக்கக்கூடிய லௌகிகாவா இருக்கக்கூடிய நமக்கே அந்த ஒரு அளவுக்கு ஒரு சௌக்கியம் வரதில்லை. இன்னொருத்தருக்கு நல்லது கிடைக்கிறதா இருந்தால் கிடைக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணம் வரதில்லை. ஆனா துவேஷம் போயிடும், ராகம் போகாது. ராகம்ங்கிறது போறது கஷ்டம், சுலகம் இல்லை. ஆனா அந்த ராகமும் போகணும், அப்பதான் வைராக்கியம்னு பேரு. இது வந்து வைராக்கியம் சாதனமா வச்சிருக்க சாஸ்திரத்துல ஞானத்துக்காக சாதனமா சொல்லிக் கொடுக்குறது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஞானம் வந்தப்புறம் ராகம் போறதுனா இப்படி சரியா வருமா கேக்குறேன். அனு பிரஜாயாக சித்யுற்பத்தி தியாம் ராகதி சாதனத்துவேன ராகத்வேஷாதி ராகித்யம் அபேட்சிதம். ராகமும் துவேஷமும் இல்லாம இருக்கணும் இல்லையா கேக்குற. ராகம் பலன சத்தியம் கரெக்ட். ஜீவன் முக்தி நிதி மாதந்தி அவஸ்தா
அத்வேஷ்டா சர்வபூதானாம் துவேஷம் கிடையாது, மைத்ரஹா கருமஹா நிர்மமஹா மனப்பம் கிடையாது, நிரகங்காரா அகங்காரம் கிடையாது, சமதுக்க சுகா சுகம் துக்கம் வித்தியாசமா பார்க்கறது கிடையாது, க்ஷமி க்ஷம இருக்கு திரிக்ஷா இருக்கு, சந்துஷ்டா துக்கம் கிடையாது, சபதம் யதாத்மா திருடனிச்சயா மையர்ப்பிதமனோ புத்தி மனசும் புத்தியெல்லாம் எனக்கோ என்ன ஆத்மஸ்வரூபத்தில் நிலையமா இருக்கு. ஐயோ பத்மத்த சமயத்திரியா ஈஸ்வராஸ்கித மனத்துவேன சமாஹிதஸ்ய அந்யானுசந்தான அபாவா. ஈஸ்வராஸ்கித மனசா இருக்குன்னு அர்த்தம் ஈஸ்வர ஈஸ்வராஸ்கித மனம் வேற ஜெகத்து தெரியவே கிடையாது. மனசு ஒரு விஷயத்துல அற்பிதமா இருக்கு, அற்பிதம் தான் இப்ப சொல்லுவான் அற்பிதம் நமக்கிட்ட இல்லை. இப்போ அங்கே அற்பிதமா இருக்குன்னா அதுக்கு அதீனம், எனக்கு அதீனம் இல்லை. நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு திருப்பி கேட்க முடியாது, நீங்க கொடுக்கறதா இருந்தா இருக்கலாம் அவ்வளவுதான். அங்கேதான் அர்ப்பணம் சொல்லலாம், அர்ப்பணம் அர்ப்பணம் சாதாரணமான வார்த்தை கிடையாது. அர்ப்பணம் தான் அது ஒரு அர்ப்பணம் மத்தியா உபன்யாசுக்காக சொல்லலாம். ஆனா அது உண்மையானதுக்கு அர்த்தம் அர்ப்பணம்னா அவரு அவருடைய அனுமதி இல்லாம கிடைக்க முடியாது, அவருடைய பெர்மிஷன் வேணும். அப்போ அங்கே அதையே கொண்டு போய் விடணும். அர்ப்பணம் பண்றதா இருந்தா திருப்பி இது எனக்கு புரிய இது கொடுங்கோ கேட்கவே கூடாது. இது எனக்கு கொடுங்கோ கேட்கறதா இருந்தால் அர்ப்பணம் கிடையாது. இப்போ பகவானே பிரார்த்தனை பண்றது நான் அர்ப்பணம் கிடையாது. அர்ப்பணம் பண்ணப்படும் பிரார்த்தனை பண்ண முடியாது, ரெண்டு மிருகம். எனக்கு இந்த ஒரு ஒரு உத்தேசம் இருக்கு, அது கொஞ்சம் கடத்தி கொடுக்கணும் என்கிற ஒரு புத்தியோட பகவத் பிரார்த்தனை பண்றது இல்லையா? அப்ப அர்ப்பணம் கிடையாது, அது தப்பொன்னும் இல்லை. ஒரு காமத்தை வச்சுட்டு அது நடத்துறதுக்கு கிடைக்கிறதுக்காக பகவத் பிரார்த்தனை பண்றதுனால தப்பு தப்பு இருக்குன்னு சொல்லவில்லை. ஆனா அர்ப்பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அர்ப்பணம் இருந்தால் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு எது ஹிதம் எது அஹிதம்னு நானே முடிவு பண்ணி அப்படி அப்படிதானே பிரார்த்தனை பண்றது. பகவன் எந்த பக்தி கேட்டார்? யானே ஹிதம் ஆத்மனா தெரியுமா? ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுதான் பிரார்த்தனை பண்ணணும், எழுதி வச்சுக்கணும். பகவன் பூதபவியேஷ அது சம்பவம், பூத பூதத்துக்கும் பவ்யனுக்கும் ஈசனா இருக்கக்கூடியவனே பகவன். முதல் ஸ்லோகம் சொல்றேன், அதுக்கப்புறம் பகவன் பூதபவியேஷ ந ஜானே ஹிதம் ஆத்மனா. எனக்கு எது ஹிதம் எது புரியும் அதே எனக்கு தெரியாது. ந ஜானே ஹிதம் ஆத்மனா துவமேவ சஞ்சிந்திய விபோ ஹிதம் மே தாதம் இருக்கு. எனக்கு எது ஹிதம்னா நீங்களே முடிவு பண்ணி கொடுக்கும், அது நான் எது கிடைக்கிறதோ அதுதான் ஹிதம் நினைக்கிறேன். அது ஒரு அப்பிரியமா இருந்தா கூட அப்பிரியமா இருந்தா கூட ஹிதமா இருக்கலாம் இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் தான் வருதுன்னு வச்சிருக்கோம், இப்படி பிரார்த்தனை பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் தான் வருது அடுத்த கிடத்துனா அதுதான் எனக்கு ஹிதம் நினைக்கணும். ஏன்னா அவரே நினைச்சு கொடுத்தது இல்லையா? அப்ப அந்த ஆக்சிடென்ட் தானே ஏதோ கிடைக்க வேண்டியதும் இருக்கு, அதனால அதே ஹிதம் வச்சிருக்கோம். அனுசந்தான
நிச்சிதியாதி அந்த சமாதி அவஸ்தையிலிருந்து வெளியில் வந்தாலும் நிச்சிதியாதி உதாசீனானுசந்தானேன ஹர்ஷ விஷாதாபாவாச்ச உதாசீனமா தான் இருக்கும். அப்படி பகவத் ஆத்மிக மனசா இருந்து சமாதியை அனுபவிச்சவன் சமாதி அவஸ்தையை விட்டு வெளியில் வந்தாலும் உதாசீனா தான் இருக்கும். விஷயங்கள்ல சுகதுக்கங்கள் உதாசீனமா தான் இருக்கும். ஹர்ஷ விஷாதாபாவாச்ச சுகதுக்க சாமியம் சுகமும் துக்கமும் வேற பார்க்கவே கிடையாது. சாமியம் ஏவம் வக்ஷியமானே ஸ்ருதி துவந்துவேஷு திரஷ்டவியம் சொல்ல மேல சொல்லக்கூடிய துந்தங்கள் துந்தம்னா சுகம் துக்கம் அந்த மாதிரி நிறைய துந்தங்கள் சொல்ல போறது அந்த விஷயத்துலதான் இப்படியே பார்க்கணும். என்ன சொல்ல போறது பார்க்கணும் எஸ்மான் நோக்ரிஜதே லோகோ லோகா நோக்ரிஜதே யா ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகை முக்தோ எஸ் சகமே பிரியா அனபேட்ச சுஜிர் தர்ஷ உதாசீனோ கதவியதா சர்வாரம்ப வைத்தியாதி யோ மக்கத்தமே பிரியா யோ நஷ்யதி சத்வேஷி ந சோஜதி ந காங்கதி சுபாசுப வைத்தியாதி அக்னிமான் சகமே பிரியா சமசத்ரௌஜ வித்ரேஜ ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்கநிவர்த்தித துல்ய நிந்தாஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏனகேனஜித அனிகேத சிரமதி அக்னிமான் மே பிரியோதரே லோக யாரே பார்த்து லோகத்துக்கு ஒரு உத்வேகம் வருதில்லையோ யாருக்கு லோகத்திலிருந்து உத்வேகம் வருதில்லையோ லோகம்னா விஷயத்தை கூட வச்சிருக்கலாம் லோகியதே லோகி லோக விஷய அகம்மேதி நைதர்கிகோயம் லோக விவகாரம் இருக்கிற பாஷ்யம் அந்த பாஷ்யத்துல லோக விவகாரம் என்ற கருத்துக்க விவரணத்துல பஞ்சபாதிகையில லோகான லோக்கியதை லோகா விஷயம் சொல்லியிருக்காங்க லோகத்துக்கு விஷயம் சொல்லலாம். அப்ப எஸ்மாது உத்விஜதே லோக அந்த இடத்துல லோகம்னா மனுஷியா தான் யாரும் ஒருத்தரே பார்த்துட்டு பார்த்தால் மற்றவாருக்கு உத்வேகம் வருது இல்லையோ நம்மளே பார்த்தால் பல பேருக்கு உத்வேகம் வரலாம் இவ எப்படி இப்படி இருக்கா இந்த மாதிரி இது வரலாம் இல்லையா இவருக்கு என்ன நம்மளை பார்த்தா ஒரு வரும் இல்லையா யாரை பார்த்தா மற்றவாக்கே அது வரது இல்லையோ அது அவருடைய சொரூபத்தினுடைய விசேஷம் அது யார் ஒருத்தரை பார்த்தால் மற்றவாளுக்கு அந்த ஒரு உத்வேகம் வருது இல்லையோ யார் ஒருத்தருக்கு மற்றவாளை பார்த்தா உத்வேகம் வருது இல்லையோ அது சொல்றாங்க எஸ்மாது உத்விஜரே லோகோ லோகா உத்விஜரே யா என்று சொல்றது ஹரிஷ அமரிஷ அய உத்வேகையும் முக்கோ ஹர்ஷம்னா சந்தோஷம் அமர்ஷம்னா கோபம் பயம் தெரியும் உத்வேகம் உத்வேகம்னா அந்த உத்வேகம் முன்னாடி முன்னாடி வந்தது இதிலிருந்த முக்தனா இருக்கக்கூடியவன் யா சகமே பிரியா அவர் எனக்கு பிரியர் அனபேட்சியும் தக்ஷா உதாசீனோ கதவியதா கதா யதா யஸ்மா சா கதவியதா எதென துக்கம் துக்கம் இல்லாதவர் உதாசீனர் சுஜி அனபேஷர் இன்னொரு பதார்த்தத்தை அபேஷிக்கவே இல்லை அனபேஷர் சர்வாரம்ப பரித்தியாகி ஆரம்பம்னா பிரவருத்தி பிரவருத்தியே இல்லாம இருக்கு பிரவருத்தினா வெளியில் பிரவருத்தி இருக்கலாம் உள்ளுக்குள்ள பிரவருத்தி இல்லாம இருக்கலாம் வெளியில லட்சண சமர்த்தம் சமர்த்தம் இப்படி இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவர் சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத்த சமயம் இல்லையா யோ இல்ல ஆனா இப்படி இருந்துன்னு மக்களா இருக்கிறவர் இதுதான் பக்தி இப்போ இங்கே சொல்லக்கூடிய பக்தி இதுதான் வேற பக்தி கிடையாது அந்த பக்தியோடு இருக்கிறவர் மேலா அது எல்லா இடத்துல நகர்ஷதி ந துவேஷி ந சோஜதி ந காங்கதி சொன்னதான் திருப்பி திருப்பி வருவர் ரிஷதி ஹர்ஷத்தை பண்ணதில்லை துவேஷி துவேஷம் இல்லை சோஜதி துக்கம் ந சோஜதி துக்கம் இல்லை ந காங்கதி ஆசை இல்லை சுப அசுப பரித்தியாகி இது சுகம் இது அசுகம் என்கிற ஒரு இது பண்றதில்லை சுப அசுப பரித்தியாகி பக்திமான் எஸ் சமய பிரியா சம சத்ரூஜ மித்ரேஜ ததா மானாபமானையோ சத்ரு மித்ரோ சமம் வச்சிருக்கிறவர் மானவும் அபமானவும் கிடையாது சீத உஷ்ண சுக துக்கேஷு சமஹ சங்கவிவர்த்திதம் துல்லிய நிதாஸ்துதி நிந்தைய ஸ்துதியும் கிடையாது மௌனி சந்துஷ்டோ ஏனகேது எதுக்கெட்டாலும் சொல்லணும் அனிகேதா நிகேதான கிரகம் அனிகேதா நியதமான வாசஸ்தானம் இல்லாதவர் சிரமதி அக்னிமான்
அந்த விசேஷம் அங்கேயும் இருக்கு.